வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான மீன் ஃப்ரை தான் பண்ண போறோம். அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல மூணு மீன் எடுத்து வச்சிருக்கிறேன், நல்லா கழுவி முழுசா பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மீன் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும்னு நினைக்கிறேன். இதை கானங்கத்தானு சொல்லுவாங்க, அசலே நுவாங்க, அயிலே நுவாங்க. உங்களுக்கு இந்த மீன் என்ன பேர் தெரியும்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மீனை சின்ன கட் பண்ணிருக்கலாம். சின்ன சின்ன கட்டா போட்டு மசாலா பிடிக்கிறதுக்காக ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேவையான மசாலா எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமா காஷ்மீர் வத்தல் தூள், அது கலருக்காக வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன், ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருப்பேன். சிக்கன் மசாலா தூள் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு வச்சிருக்கேன். 3/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டு மீதி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே நல்ல பேஸ்ட் போல பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்க்குறேன். இதில் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம், போதும், மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மீன் மேலே அதை தடவிடலாம். இந்த மூணு மீனும் 1/2 கிலோ வருது. 1 கிலோவுக்கு இந்த மசாலா சரியாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது அளவாக தடவுனா போதும். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை கொஞ்சம் ஊற வச்சிடணும். இது மாதிரி மூணு மீனையும் நம்ம மசாலாலாம் தடவி வச்சிடலாம். இப்போ மூணு மீனுக்கும் நல்லா மசாலாலாம் தடவிட்டேன். கொஞ்சம் ஊற விட்டுடலாம். மீதி மசாலா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊறட்டும், அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச மீனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மீனை ஆயில் சேர்க்காமல் ஏர் ஃப்ரையரில் நம்ம பொரிக்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். இதில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். இந்த மிஷினில் என்னெல்லாம் நம்ம செய்யலாங்கிற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இதில் நம்ம மீன் பொரிக்க போகிறோம். இதை நம்ம ஃபுல்லாக எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். இப்போ இதை நம்ம மாட்டிடலாம். சுவிட்ச் போட்டாச்சு. சுவிட்சை போட்ட உடனேயே நம்ம என்ன வைக்க போகிறோமோ அது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம செட் பண்ணணும். 10, 20, 30 நம்பர் இருக்குது. இப்போ அந்த 0 இடையில ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் 5 நிமிஷம் அது அதில் இப்படி செட் பண்ணுங்கள். இதே மாதிரி செட் பண்ணிடணும். இது 5 நிமிஷம் ஆன உடனே அது தானே ஒரு சவுண்டு கொடுக்கும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இது நம்ம செட் பண்ண உடனேயே கிளாக்கில் ஓடுற அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கேட்குது பாருங்க, இந்த சவுண்டு கேட்குதா, அது மாதிரி கேட்குது. இது 5 நிமிஷம் வரை அது ஓடும், அதுக்கு பிறகு பெருசாக ஒரு சவுண்டு கேட்கும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த புள்ளியில் 5 நிமிஷத்துக்கு வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், அது தாண்டி அந்த இடத்த தாண்டி நடுவில் வந்தாச்சு. 5 நிமிஷம் ஆனது, இப்போ ஒரு சவுண்டு கேட்டில் இது. இனி இதை திறந்துட்டு நம்ம மீனை பொறிக்கிறதுக்கு வைக்கலாம். இனி இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இது ப்ரீஹீட் ஆகிட்டு இனி இதில் மீனை வைக்கிறேன். இனி உள்ள வச்சிடலாம். இவ்வளோதான். இதில் இனி செட் பண்ணி நம்ம வைக்கணும். இது மீனுக்கு வந்து 15 நிமிஷம் வைக்கணும். மீனுக்கு பாருங்கள், 15 லிருந்து 20 நிமிஷம் அதில் போட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 15 நிமிஷத்தில் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 15 நிமிஷம் ஆனதும் ஃபஸ்ட்டில் கேட்டது மாதிரி ஒரு சவுண்டு வரும். ப்ரீஹீட்டு பண்ணும்போது ஒரு சவுண்டு வந்துச்சு, அதே மாதிரி ஒரு சவுண்டு வரும். வந்தோடனே நம்ம மறுபடியும் திறந்து எடுக்கலாம், அது வரை வெயிட் பண்ணலாம். இதில் இந்த ஆரோ மார்க் மாதிரி ஒரு மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க் வந்து அப்படியே 0 வரும். வரும்போது தான் அந்த சவுண்டு வரும். அதான் 15 நிமிஷம் முடியும். முடிஞ்சோடனே நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ சவுண்டு கேட்டுடுச்சு, 15 நிமிஷம் ஆகிட்டு. இனி இதை திறந்து பார்க்கலாம். ஃப்ரையாக இருக்குது. கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் எல்லாம் சேர்க்கலை.
இனி இதை திருப்பி கொஞ்சம் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கணும். மீனை திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். 5 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அதே சவுண்டு வரும், வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு சவுண்டு வந்தாச்சு, இனிமேல் எடுத்துடலாம். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நான் தூக்கும் போதே உதிர்ந்து வர மாதிரி இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அந்த டைமுக்குள்ள அழகாக வந்திருக்கு. என்ன ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது, ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இது முடியாதவங்க, நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதை பார்த்துக்கோங்க. தோசைக்கல்லில் கூட கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். அது மாதிரி கூட செய்யலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.